தமிழகத்தில் வந்து ஆன்மீக நம்பிக்கை வந்து கம்மியானதுனால தான் இந்த திருநெல்வேலி நடந்த தீக்குளிப்பு சம்பவம் போல் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹெச்ராஜா தெரிவிக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்கன்னா நான் எப்படி பார்க்க சொல்கிறது? இதை என்ன செய்கிறது? சிரிச்சுட்டு கடந்து போக வேண்டியதுதான். இது போய் என்ன பேசுகிறது? இப்போ எங்கே தீக்குளித்தான்னா மண்டல கமிஷனுக்கு எதிராக 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வட இந்தியாவில் தீக்குளிக்கலையே, அதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோமா என்ன? அது போராட்டத்தினுடைய எதிர் விளைவு காட்டு விளைவு காட்டுகிறதுல ஒரு உச்சபட்சமாக அது இருக்குது. அதுக்கான காரண காரியங்களை அறிஞ்சு அதை கலைஞ்சி எடுக்கிறத விட்டுவிட்டு இங்கே எங்கே நாத்திகம் ஆத்திகத்துக்கும் தீக்குளிப்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? உயிரை மயத்துக்குழுவுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சிவகாசியில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அப்போ சிஎம் பன்சன்லேயே வந்து ரெண்டு பேர் தீக்குளிக்க முடிச்சிருந்தேன், அதை பாதுகாப்பு குறித்து அது இல்லை. இந்த சம்பவம் வந்து ஒரு பொறுத்து சகித்து சகித்து முடியாத ஒருத்தர் வந்து இதை பற்ற வச்சு விட்டுட்டார். இதில் பல லட்சம் குடும்பங்கள் வந்து இதில் பரிதவிக்குது. அது வந்து எப்படியாவது உணர்வை வெளிக்காட்டணும். ஒருத்தர் முன்னாடி வந்து இப்படி காட்டினவுடனே ஒரு இது பேசப்படுதுனால அவரவர் தன்னுடைய மனக்குறையும் கொட்டணும்னு முன்வர்றதா அது. அது முதல்வருக்கு முன்னாடி ஒரு தடவை வெளிக்காட்டணும்னு நினைக்கிறாங்க. சிஎம் ஜெயலலிதா இருக்கும்போது அந்த மாதிரி நடந்திருக்குமா? அந்த மாதிரி நடந்திருக்குமாண்ணா? நீங்கள் இருங்க அப்படி பார்க்க முடியாதுல்ல. வாக்கு கேட்குறதுக்கு நீங்கள் கூட்டின கூட்டத்தில் எத்தனையோ பேர் அங்கே கூட்ட நெரிசலே மயங்கி செத்தாங்களா இல்லையா? அது நடந்திருக்குமான்னு கேட்குறீங்களா நீங்கள்? நாங்கள் அவங்க கூட சொன்னாங்க, வாங்க நல்ல ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க, வாங்க வந்து வாங்க, உயிரோடு திரும்பி போனீங்கன்னா 2000, செத்து போனீங்கன்னா 2 லட்சம் ஓடியாங்கன்ற மாதிரி கூட நாங்கள்லாம் பேசணும். அப்படி அது சொல்ல முடியாது. அது ஜெயலலிதா இருந்திருந்தால் நடந்திருக்குமானா? அவங்க என்ன இறந்து 50 ஆண்டுகள் ஆயிடுச்சா? அன்னையிலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு இது வெளிப்படுது அவ்வளோதான். உயிரோடு உயிரோடு இருப்பவர்களுக்கு பேனர் கட்டோட்டுகள்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி உயிர் பற்ற ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. செத்த பிறகு வச்சா என்ன வைக்கலன்னா என்ன? இப்போ உயிர் இது வந்து இந்த முறை வந்து பதாகைகளே கூடாது, அந்த கலாச்சாரத்துக்கு தடை அப்படிங்கிறத நான் ஏற்கிறேன். இப்போ உயிரோடு இருக்கிறவருக்கு வைக்காதீங்க, செத்தவங்களுக்கு வைங்க அப்படிங்கிறது சரியான அணுகுமுறையாக நான் பார்க்கல. இந்த கலாச்சாரத்தை ஒழிங்க. சுவரில் எழுதுறது ஒரு அழகான நகரம், சுவரில் எழுதுறது, பதாகை வைக்கிறது, இதுகளெல்லாம் ஒழிச்சிருங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் கொடுங்க. ஒரு திரைத்துறையில் திரைப்படம் வெளியாகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி கொடுங்க. இந்த இடத்துல சுவர் ஒட்டி ஒட்டிக்கிறங்க, இந்த இடத்துல பதாகை வச்சு நீங்கள் இந்த இடத்துல விளம்பரம் செஞ்சுக்கிறீங்க. எல்லா இடங்கள்லையும் மக்களுக்கு இடையூறு செய்கிற மாதிரி செய்யாதீங்க. அந்த மாதிரி அணுகுமுறை தான் சரியாக இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம், இந்த இடத்துல நாங்கள் இது சம்மந்தமாக பேசுகிறோம், இங்கே ஒரு போராட்டம் நடத்துகிறோம், எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க வாங்க அப்படின்னா எப்படி அந்த செய்தியை நாங்கள் கொண்டு போகிறது? எல்லோரும் நீங்கள் தொலைக்காட்சி வச்சுருக்கிறீங்க, அந்த தொலைக்காட்சியில் பேசிக்கிறீங்க, எங்களை போல பிள்ளைகளுக்கு வாய்ப்பு என்ன இருக்குது சொல்லுங்கள் நீங்கள். இப்போ இவரை வேட்பாளராக நான் நிறுத்துகிறேன், இவர் தான் வேட்பாளர்னு என் மக்களுக்கு எப்படி தெரியும்? நீ யாருப்பா அப்படின்னா இவர் யாருன்னு சொல்கிறதுக்கே தேர்தல் முடிஞ்சு போயிருமே. அப்போது உங்களுக்கு இந்த மக்கள் அரசியலில் தேர்தல் அரசியலில் அறிமுகம் மிக அவசியமாக இருக்குது. அப்போ புதுசாக வர்றவனுக்கு, ஒரு நல்ல ஜனநாயகவாதிக்கு, மக்களுக்கு உண்மையாக உழைக்கிறவனுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ நடிகர்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித் அப்படின்னா அவங்களெல்லாம் பார்த்துருப்பாங்க மக்கள் தொலைக்காட்சியில். இவரை எங்கே பார்த்துருப்பாங்க? அப்போ இவருக்கு இந்த நாட்டில் உரிமை இல்லையா? அப்போ அவரை எப்படி அடையாளப்படுத்துவீங்க? இவர் தான் இந்த வேட்பாளர், ஆறுமுகசாமிங்கிற வேட்பாளர் இவர் தான், இவர் இவ்வளவு விதை செஞ்சுருக்காரு, இந்த மக்களுக்காக உழைச்சிருக்காருன்னு நான் எப்படி கொண்டு போகிறது? அதுக்கு வாய்ப்பு என்ன இருக்குது? ஒட்டுமொத்தமாக இந்த கலாச்சாரமே இல்லை அப்படின்னா இவருக்கும் வாய்ப்பு இல்லை, எனக்கும் இல்லை, இவருக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. அதோட சரியாக இருக்குது. எனக்கு கிடைக்காது, இவர் கிடைச்சிருது, இவர் கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருதுன்னா அது சரியாக வராதுல்ல. அப்போ என எங்களுக்கெல்லாம் ஒரு தொலைக்காட்சி தொடங்கி கொடுத்துட்டு மூடிடுங்க. இந்த நிலையில் திருச்சியில் நடக்கிற நூற்றாண்டு விழாக்கு நிறைய கட்டவுட் பேனர்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு, கோர்ட்டு தீர்ப்பு வந்திருக்க நிலையில் இப்போ வச்சுருக்காங்க. அதாவது நூற்றாண்டு விழான்னா ஒரு ஆண்டில் ஒரு நாள் அப்படி கொண்டாடிட்டு ஒரு அந்த தலைவருடைய பெருமையை பேசிட்டு விடணும். நூற்றாண்டுனா 100 நாளும் நூற்றாண்டு ஒவ்வொரு 100 நாளும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதல்ல. இது ஒரு அரசு, இந்த அரசு பதவியேற்றிலிருந்து செய்த சிறந்த சாதனை என்பது ஒவ்வொரு ஊர் ஊராக போய் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடினதான். உயர்நீதிமன்றம் கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சும் கூட இன்னும் பள்ளி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் கல்லூரி பள்ளிகளினுடைய பேருந்துகளை, மாணவர்களுடைய பயணிக்கிற பேருந்துகளை அந்த கல்லூரி பள்ளிகளுக்கு விடுமுறையை விட வச்சுட்டு அந்த பேருந்துகளை ஆட்களை கூட்டிக் கொண்டு இறக்கிறதுக்கு பயன்படுத்துங்கிறது மிக கொடுமையான அநாகரியமான அரசியல் அணுகுமுறை. அது அப்படி என்ன வேண்டி கிடக்குது? நீங்கள் எம்ஜிஆர் விழாவில் பேசுகிறத நான் கேட்குறேன்னா எம்ஜிஆர் யாருன்னே பேசலையே. உங்களுக்கு எம்ஜிஆரை பற்றி தெரிஞ்சு யாராவது ஒரு அரை மணி நேரம் எம்ஜிஆரை பற்றி பேசுங்க, பேசுங்க பார்ப்போம். எம்ஜிஆருடைய கட்சியில் பதவியில் இருக்க அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர் யார் எம்ஜிஆர்? எம்ஜிஆருடைய உயர்ந்த சிறந்த பண்புகள் என்ன ஏதோ சொல்லுங்களேன் கொஞ்சம் பார்ப்போம். ஒன்றுமே தெரியாது, சும்மா பேரை வச்சுக்கிட்டு அதை எதையாவது பேசிகிட்டு இருக்கிறது. அது
அதை விட்டு தொலைங்க, வேறு ஏதாவது சொல்லுங்க, கேளுங்க. ஓகே சார்.